ஜெர்மனியில் ஹிட்லர் பாசிசத்தை வளர்த்தது போல பிரதமர் மோடி இந்தியாவில் வளர்த்து வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் ராகுல்காந்தி போட்டியிடும் நிலையில் செல்வ பெருந்தகை அங்கு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் பிரதமர் மோடி வெறுப்பு விதையை தூவி வருவதாக விமர்சித்தார். இந்த நாடு விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தார்களா இல்லையா என்பதை அவர் பேச வேண்டும். இந்த நாட்டு விடுதலைக்காக முதலாம் மொட்டை மேசை மாநாடு லண்டனில் நடக்கும் போது இஸ்லாமிய தலைவர்கள் கலந்து கொண்டார்களா இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அப்பொழுதெல்லாம் RSS கிடையாது, பாஜகவும் கிடையாது, மோடியும் பிறந்திருக்க மாட்டார். வரலாறு தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார். இதுதான் பாசிச ஆட்சி என்பது. ராகுலை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனிராஜா போட்டியிடுவது குறித்து பேசிய செல்வ பெருந்தகை அரசியலுக்காக அவர் ராகுல்காந்தி குறித்து வெற்று கருத்துக்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த தேசத்தை பற்றியும் மோடியுடைய முகமூடியை பற்றியும் பேசியவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான். அரசியலுக்காக அனிராஜா என்னென்னவோ பேசுகிறார், இதையெல்லாம் மக்களிடம் விடுபடாது. அவர் எதற்காக இங்க வந்து நின்றாருன்னு எங்களுக்கே தெரியல. எங்கேயாவது வேற மாநிலத்தில் போய் நின்று பாராளுமன்ற ஒரு தமிழ்நாட்டில் கூட நின்று இருக்கலாம். 2 தொகுதி கொடுத்திருக்காங்க, அதுல 1 தொகுதி நின்று இருக்கலாம். கேரளாவில் ராகுல் அலை வீசி வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தாா்.